हलो फ्रेंड्स वेलकम टू कुकिंग पद्मा चैनल इनकी नम्बर चैनल रोम सिंपलान रेसीपी पड़ पोम पला कोटे एप्ली पड़े पाकल इला पढ़ सीसन नाइट मार्केट अवेलबिला पढ़ वांगी सापेटे अटे वस्ट पड़ा इतमी सूपरान और रेसीपी रेडी पड़ा नम्बर आनियन टोमेटोल कट पड़ी वो रोम सिंपलान रेसीपी पला कोटे ना तेल अलसिटेटी रेडा वटिको कत कट पड़े रोम कष्टों वर्क ओडो நீங்க பாத்து பொறுமையா கட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களால கட் பண்ண முடியலனா இடிக்கிற கல் வச்சிட்டு ஒரு தட்டு தட்டு இடிச்சு இடிச்சு இதல போட்டு தண்ணியை விட்டு ஒன்னு இல்ல ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சி எடுத்துக்கோங்க இது மேல் தோல் ரொம்பவும் வழுவழுப்பா இருக்கிறதுனால இது உரிக்கறதும் கட் பண்றதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி வெந்ததுமே இத கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சில் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டீங்கனா ஒரு சில தோல் தானவே காய்ந்து வந்துரும் சில தோல்ல வந்து நல்லா ஒட்டிட்டு இருக்கும் அத நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உரிக்கணும் பாருங்க இப்போ இதல நல்லா ஒட்டிட்டு இருக்குது இத நல்லா உரிச்சி எடுத்துக்கோங்க ஒரு சிலதுல இருந்து தானவே அதுவே காய்ந்து வந்துரும் அதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு பச்சை தண்ணியில விட்டுவீங்கனா இந்த மாதிரி நல்லா ஈஸியா இருக்கும் உரிக்கிறதுக்கு எல்லா பலகோட்டியும் இந்த மாதிரி நல்லா உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மொத்த பலாக்கொட்டியை நம்ம உரிச்சி எடுத்தாச்சு இதல அந்த மேல் தோல்லாம் எதுமே இருக்க கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வாணல இல்ல ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதோட தேவையான அளவு கடுகு சீரகம் இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இதோட ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் கறிவேப்பில நல்லா பொன்னிறமா வறுந்ததோம் இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வாசனை நல்லா போற அளவுக்கு பச்சை வாடலாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதோ இதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடணும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கேன் நீங்க தனித்தனியா ஆட் பண்றதா இருந்தா ஒரு ஸ்பூன் chili powder ஒரு ஸ்பூன் धनिया தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு நல்லா வதக்கிடணும் தண்ணி விடாம வதக்கினீங்கனா மிளகாயோட நெடி அடிக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு வதக்கிட்டு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வர அளவுக்கு நீங்க நல்லா வதக்கிடணும் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு இந்த நேரத்துல நாம உரிச்சு வச்சிருக்க பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு மூடி போட்டு ஒரு